140,000 பட்ஜெட்டுக்குள்ள இனியான டேட்டுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டரான நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸாகவே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒன் பிளஸோட லெவலார். இதில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ரோனில் 8+Gen 1 ப்ராசஸர் கிடைக்குது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலேயே வருது. இதில் 5000 mAh பேட்டரியும் 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் 15 MP ஓஏஎஸ் சப்போர்ட்டோட சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேமரா அவுட்புட்னா பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மைக்ரோமே கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமராவுமே கிடைக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அண்ட் 6.74 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே, அதுவும் 120Hz ரெஃப்ரெஷன் ரேட்டோட. அண்ட் இதோட பேஸ் வேரியண்டான 8GB 40,000 இப்போ மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல கேமரா அவுட்புட்டும் கேமிங்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் பிளஸோட லெவலார் ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததா ரீசெண்டாக லான்ச் ஆன iQOO நியூ 7 Pro. இதோட பேஸ் வேரியன் பார்த்தீங்கன்னா 35,000 லான்ச் ஆயிருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இண்டிபெண்டன்ட் சிப்புமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன் பிளஸ் லெவலாரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸராக இருந்தாலும் அதை விட இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் கிட்ட வருது. இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதில் 5000 mAh பேட்டரியும் 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே தராங்க. அண்ட் இந்த பட்ஜெட்லேயே அதிக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாகவுமே இதில் இருக்குது. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, அதுவும் ஓஏஏ சப்போர்ட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா GN5 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான சென்சார்ங்கிறனால இதில் இருக்கக்கூடிய கேமரா அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் நல்ல டீசெண்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷன் ரேட்டோட ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் 10-bit பேனலோட. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸோட அதிக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கணும், ஒரு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸுமே தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு iQOO நியூ 7 Pro ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததா ஒன் பிளஸ்லேயே எனக்கு 35,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் பிளஸோட Note 3. ஸோ இதுவுமே இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதில் டைமண்ட் சிட்டியோட 9000 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ரோட 8+Gen 1 அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதுலையுமே பார்த்தீங்கன்னா 15 MP மெயின் கேமரா, அதுவும் ஓஏஏ சப்போர்ட்டோட. அண்ட் ஒன் பிளஸ் லெவலால் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே சோனியோட IMX சென்சார் தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கேமரா அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் லெவலார் அளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடும் 2 MP மைக்ரோமே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கிடைக்குது. இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி பேக்கப் போட 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. இது ஆண்ட்ராய்டு 13 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்மே உங்களுக்கு கிடைக்குது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லெட் டிஸ்பிளே, அதுவும் 120Hz ரெஃப்ரெஷன் ரேட்டோட. அண்ட் இதோட பேஸ் வேரியண்டே பார்த்தீங்கன்னா 34,000 சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க, அதுவும் 8GB ரேம் வேரியண்ட்டை. ஒரு 35,000 ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேமரா அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் ஒன் பிளஸ்ல இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் பிளஸோட Note 3 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து தான் எனக்கு ஒன் பிளஸ்ங்கிற ஸ்மார்ட் ஃபோனே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விவோட V27 Pro ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெஷாலிட்டியே இது இருக்கக்கூடிய வீடியோகிராஃபி ஃபோட்டோவுமே பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி அதிகமாக விரும்புகிறவங்களுக்கும் அது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் 15 MP செல்ஃபி கேமரா உங்களுக்கு தராங்க. அண்ட் உங்களுக்கு பேக் சைடு 15 MP ஓஏஎஸ் சப்போர்ட்டோட சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கேமரா அவுட்புட் வீடியோ அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் 8 MP அல்ட்ரா வைடும் 2 MP மைக்ரோ சென்சாருமே கொடுத்துருக்காங்க. இதில் டைமண்ட் சிட்டியோட 8200 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்த சிப் அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இல்லாட்டியுமே இது டீசெண்டான பர்ஃபார்ம் தரக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும். ஆண்ட்ராய்டு 13 ஃபன் டச் ஓஎஸோட இதில் 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளேல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே, அதுவும் 120Hz ரெஃப்ரெஷன் ரேட்டோட. இதோட பேஸ் வேரியண்ட்டை 38,000 அதுவும் 8GB வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு செல்ஃபி கேமரா, நல்ல ஒரு வீடியோகிராஃபி அவுட்புட் தரணும், நல்ல டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு விவோட V27 Pro ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்.